தெலுங்கு நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பிரகாஷ்ராஜ் தோல்வியடைந்திருக்கிறாரா? சங்கத்தின் தலைவராக விஷ்ணு மஞ்சு வெற்றி பெற்றுள்ளார். தன்னை வெளிநபர் என்றும் தெலுங்கு கலைஞர்களுக்கு மட்டும் வாக்களியுங்கள் என்றும் பிரச்சாரம் செய்து தோற்கடித்து விட்டனர் என்று பிரகாஷ்ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறாரா? தனது தெலுங்கு நடிகர் சங்க உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுபோல தெலுங்கு நடிகர் சங்க தேர்தலில் செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட சில பொறுப்புகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரகாஷ்ராஜ் அணியைச் சேர்ந்த 11 பேர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தெலுங்கு நடிகர் சங்கத்துக்கு போட்டியாக புதிய நடிகர் சங்கத்தை தொடங்கும் முயற்சியில் பிரகாஷ்ராஜ் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பிரகாஷ்ராஜ் கூறும்போது, என் பக்கம் நின்ற அன்பார்ந்த நடிகர் சங்க உறுப்பினர்களை கைவிட மாட்டோம், விரைவில் உங்களுக்கு விளக்கம் தருகிறோம் என்றார். தேர்தலில் மோகன்பாபு அடியாட்களுடன் உறுப்பினர்களை அடித்து அச்சுறுத்தினார். எனவே தேர்தல் காணொலி பதிவுகளை தன்னிடம் வழங்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகளுக்கு பிரகாஷ்ராஜ் கடிதம் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காதல் கொண்டேன் புதுப்பேட்டை, ஆயிரத்தில் ஒருவன், மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம் என வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்கி பிரபலமானவர் செல்வராகவன். இவர் இயக்கத்தில் அடுத்ததாக நானே வெறுவின் திரைப்படம் உருவாக இருக்கிறது. தனுஷ் ஹீரோவாக நடிக்க உள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கராஜா இசை அமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் 17 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி தொடங்கவில்லை. தற்போது இதன் படப்பிடிப்பு இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறதாம். இதில் கதாநாயகியாக பிகில் படத்தில் நடித்த இந்துஜா நடிக்க இருக்கிறார். இந்த பூஜையில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.